ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஸ்பெஷல் ஹாய் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த டியூஸ்டே வ்ளாகில் நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் அண்ட் இந்த நாள் வந்து எங்களுக்கு எப்படியெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். ஸோ வீடியோ வந்து ஆஸ் யூஷுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மார்னிங்லேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் வந்து இப்போ வந்து கடைக்கு வந்து கிளம்பிட்டேன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா குட்டி பாப்பா வந்து அம்மா கேர் பண்ணி பார்த்துக்கிறதுனால வந்து எனக்கு எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் நான் வந்து கடைக்கு கிளம்பிட்டேன். இந்த வீடியோவில் இனி எடை எப்படி போகுதுன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 6:00 ஆகுது. எழுந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிச்சனுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்தாச்சு. கல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சமைக்கலான்னு கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன். பட் குட்டி பாப்பாவும் வந்து அழுதுகிட்டே எழுந்துச்சு, பின்னாடியே வந்துட்டாங்க. இவங்களை வச்சு எப்படி மேனேஜ் பண்ணிட்டு அடை குக்கிங்கும் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் வேறு வழி இல்லை, டைம் ஆகிடுச்சு, போய் தூங்க வைக்க முடியாது. பாலும் வந்து பாட்டிலில் ரீஃபில் பண்ணது கொடுத்துட்டேன் அவங்களுக்கு, 5:00 கொடுத்துட்டேன். அவங்க குடிச்சிட்டு தான் தூங்கினாங்க. மறுபடியும் நான் எழுந்த உடனே அவங்க எழுந்துட்டாங்க. பட் பாட்டிலில் பால் கொடுக்குறேன், பட் அவங்க வந்து குடிக்க மாட்டேங்கிறாங்க என்னன்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு நானுமே வந்து விட்டுட்டேன். அடே பாப்பா கிட்டே ரைம்ஸ் ஏதாவது வச்சு கொடுத்துட்டு அப்படியே சைட் பை சைட் நம்ம வேலையும் பார்த்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. நான் பார்த்தீங்கன்னா வெங்காயம் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த பக்கம் நான் கட் பண்ணாதே வந்து தக்காளி வந்து கட் பண்ணிகிட்ருக்காங்க, அதுவும் வாய் வச்சு கட் பண்ணிகிட்ருக்காங்க. காலையில் எழுந்து கிச்சனுக்குள்ளே வந்து உட்காந்துட்டு இப்படிலாம் பண்ணால் எப்படி தங்க அம்மா சமைக்கிறது? தக்காளி அவ்வளோ பிடிக்கும் என் தங்கத்துக்கு. ஆனால் அதிகமாக சாப்பிடக்கூடாதுரா சம்மி, கொஞ்சமாக சாப்பிட்டு வச்சுருங்க. ஸோ இன்றைக்கி வெந்தய குழம்பு வந்து செஞ்சுட்டு மதியானத்துக்கு வந்து ஆம்லேட் போட்டு பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு பேக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். காலையிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே ஒயிட் ரைஸ் இருக்கும் இல்லையா, ஸோ கீரை கடந்து காலையில் வந்து பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி சாப்பிட வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். குட்டி பாப்பா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷெல்ஃபில் உட்காந்துட்டு கிச்சன் ஷெல்ஃபில் உட்காந்து அழுதுகிட்டே தான் இருக்காங்க. இவங்களையும் மேனேஜ் பண்ணிட்டு சமையலும் மேனேஜ் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்குது. எதில் எது கொடுத்தாலுமே அட்ஜஸ்ட் ஆக மாட்டேங்கிறாங்க. தூக்கணுமா வேறு? இருங்க அம்மா வரேன், இருங்க இருங்க. குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து வீட்டில் அரைச்ச வத்தல் பொடி இருக்குது, அந்த பொடி வந்து நம்ம சேர்த்தோம் அப்படின்னா வந்து குழம்போட குழம்பு வந்து திக்காகும், அண்ட் டேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வெந்தய குழம்புக்காகவே இந்த பொடி வந்து அரைச்சிது. இதில் ஒன்றும் இல்லை, வர கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வரமிளகா, அப்புறம் வெந்தயம், இதை மட்டும்தான் மூணையும் தான் வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா பவுடர் மாதிரி பேஸ்ட், அதாவது பவுடர் மாதிரி ரெடி பண்ணி ஒரு பாக்ஸில் வந்து போட்டுக்கிட்டேன். எப்போல்லாம் வந்து நான் குழம்பு செய்கிறேனோ அப்போல்லாம் வந்து இதை ஆட் பண்ணிக்கும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு. ஸோ பாப்பாவுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நியர்பை வரப்போகுது, அதனால் உட்காந்து படித்து பார்த்து எழுதி பார்த்துட்ருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். குட்டி பாப்பா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். பாருங்க ரைம்ஸ் வச்சு கொடுத்துருக்கேன், அம்மாவோட ஃபோனில் அவங்க உட்காந்து ரைம்ஸ் பார்த்துட்ருக்காங்க. வெந்தய குழம்பு ரெடி ஆகிடுச்சு, கீரையும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆம்லெட் மட்டும் பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு போட்டு வெந்தய குழம்போடு பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து முடிஞ்சிடும். பாப்பா வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு மட்டும் ஸ்கூலுக்கு ஆம்லேட் போட்டு குழம்பு வச்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஆஃப்டர்நூன் எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வந்து ஆஃப்டர்நூன் செஞ்சுக்கலாம் ஆம்லேட் அப்படின்ட்டு இருக்கேன். பெரிய பாப்பாவுக்கு ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஆம்லேட் பிடிக்கும், ஆனால் சின்ன பாப்பாவுக்கு அந்த அளவுக்கு பழக்கப்படுத்தல. பட் சாப்பிடுவாங்க முட்டை, பட் வேக வச்சது தான் அவங்க அதிகமாக சாப்பிடுவாங்க. ஸோ பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு ஒயிட் ரைஸு, வெந்தய குழம்பு, ஆம்லேட் எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணியாச்சு. பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் போனதுக்கப்புறம் வாஷிங் மிஷினில் வந்து துணி வந்து போட்டிருந்தேன். ஸோ துணி துவைச்சிருச்சு, எடுத்து காயவும் வச்சாச்சு.
பெரிய பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க, பட் அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு ஒன்றும் முடியல அப்படின்றதுனால அவங்க வந்த உடனே கொஞ்ச நேரம் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி படுத்துட்டாங்க. அதனால் அவங்கள வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணலை. அண்ட் குட்டி பாப்பா இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெந்நீர் வச்சு இவங்க கொஞ்சம் குளிக்க வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் இவங்க பெட்டராகிடுவாங்க. அண்ட் இவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து குட்டி பாப்பாவும் நல்லா வந்து தூங்கிட்டாங்க, இப்போ தான் எழுந்தாங்க. ஸோ பாப்பாவை குளிக்க வைக்கலாம் அப்படின்ட்டு. அம்மா 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 சொல்லுங்க, அம்மா அம்மா சொல்லுங்க, அம்மா அம்மா சொல்லுங்க, அம்மா சொல்லுங்க தங்கம். அப்பா அடிச்சிட்டீங்க. ஸோ குட்டி பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் அடுப்பில் வெந்நீர் வச்சாச்சு. ஸோ வெந்நீர் வந்து சூடானதுக்கப்புறம் பாப்பாவை குளிக்க வைக்க வேண்டியதுதான். குளிக்க வச்சுட்டு பாப்பாவை வந்து காட்டுறேன் நான். குஷி பாப்பா குளிச்சிட்டாங்க. ஸோ அவங்கள வந்து இனி தலை சீவி பவுடர் அடித்து பொட்டு வைக்கணும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பசி எடுத்துக்கிச்சுன்னு நினைக்கிறேன் பாப்பாவுக்கு. அதனால் வந்து பாப்பாவுக்கு பால் பாட்டிலில் ரீஃபில் பண்ணி கொடுத்துட்டோன்னா அவங்க குடிச்சிருவாங்க. ஸோ குடித்ததுக்கப்புறம் பாப்பாவுக்கு தலை சீவி பவுடர் அடித்து போட்டு விடலாம், இல்லைன்னா அவங்க காட்டவே மாட்டாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க. குட்டி பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாஸில் ஊற்றி கொடுத்துட்டேன். குட்டி பாப்பா வந்து குடிச்சிட்ருக்காங்க. இப்போ பாப்பா வந்து தூங்கி எழுந்துட்டாங்க. கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காகவாது அவங்களுக்கு கொஞ்சம் டீ போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க கொஞ்சம் குடிச்சிட்டு கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி இருப்பாங்க. டீ குடிக்கிறியா? சரி ஓகே. குஷி பாப்பா அதுக்குள்ளே சக்கரை டப்பாவை எடுத்து நாஸ்தி பண்ணிகிட்டு இருக்கீங்க கிச்சனுக்குள்ளே வந்துட்டு. அவங்களுக்கு ஒரு பொருள் வேணும்னா அவங்க அப்படியே எடுத்து கொடுத்துருவாங்க. சர்க்கரையெல்லாம் சாப்பிடக்கூடாது சாமி, எது இதெல்லாம் சாப்பிடுதுன்னு தெரியாது. சர்க்கரை சாப்பிடக்கூடாதுடா. அதெல்லாம் இல்லை, இதெல்லாம் வேண்டாம், சக்கரெல்லாம் வேண்டாம், சரியா? ஸோ பெரிய பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீ வந்து போட்டாச்சு. ஸோ அவங்க குடிக்கட்டும், ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு ஓரளவுக்கு வந்து ஃப்ரெஷ்அப் ஆகட்டும். ஃப்ரெஷ்அப் ஆனாங்கனாவே நார்மலாக அவங்களோட ஒர்க் அவங்க பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. குஷி பாப்பாவுக்கு தலை சீவி கொஞ்சம் அவங்கள ரெடி பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். ஸோ இன் பிட்வீன் கேப்பில் பாப்பா பெரிய பாப்பா எழுந்து வந்துட்டாங்களா சரின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து டீ வச்சு கொடுத்தேன். ஸோ நாங்கள்லாம் வந்து குடிச்சிட்டு பாப்பா ரொம்ப ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து கிச்சனில் நான் வந்து அவங்க அக்காவுக்கு வந்து டீ வந்து கிளாஸில் ஊற்றும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா எக்கி எக்கி தொட்டதில் லைட்டாக வந்து சுற்றுச்சு போல இருக்குது, அதனால தான் வந்து அழுதுட்டு இருந்தாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு பால் பாட்டில் அப்படியே வந்து ரீஃபில் பண்ணி அவங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தட்டி தட்டி விட்டேனா அவங்க வந்து தூங்கிட்டாங்க. அவங்க ஆக்சுவலி இந்த டைமில் தூங்குவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, பட் அவங்க வந்து தூங்கிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சரி அவங்க அத்தையை வந்து அவங்க அத்தை வந்து மேலே வந்திருக்காங்க. ஆக்சுவலி அவங்க அத்தை வந்திருக்காங்க, அவங்க அத்தையை அவங்க அத்தைக்கிட்ட வந்து இங்கே பக்கத்தில் நியர்பை ஷாப் வரைக்கும் நான் போயிட்டுருக்கேன், பாப்பா தூங்கிட்டுருக்கா கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். அவங்களும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா எண்ணெய்லாம் கொஞ்சம் இருந்தது, எண்ணெய் கொத்தமல்லி கருவேப்பிலை பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் வந்து கொஞ்சம் காலியாகிடுச்சு, பக்கத்தில் இருக்க க்ராசரி ஷாப் வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பெரிய பாப்பாவும் தான் வந்து கிளம்பியிருக்கோம். யூஸ்வலாக போகும்போது நானும் குட்டி பாப்பா பெரிய பாப்பா நாங்கள்லாம் வந்து போவோம். இன்றைக்கி வந்து அவங்க தூங்கிட்டுருக்காங்க. ஸோ நாங்கள் மட்டும் போயிட்டு அவங்க எழுந்திருக்கிற கேப்பில் ஒரு 5 to 10 minutes மறுபடியும் வந்து ரிட்டர்ன் வந்துடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ வாங்கிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் பேக் வந்தாச்சு. ஆமாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. பெரிய பர்ச்சேஸ்லாம் ஒன்றும் இல்லை, ஏன்னா வீட்டுக்கு பக்கத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ரொம்ப குட்டி பர்ச்சேஸ் தான். மெயினாக ஆயில் தான் வாங்க போயிருந்தோம், பட் அவங்களும் வந்து இன்றைக்கி தான் வந்து கடையை வந்து மார்னிங் ஓப்பன் பண்ணதுனால அவங்களும் தேவையான திங்ஸ் எல்லாம் நிறையா வாங்கி வைக்கவே இல்லையா. பச்சை மிளகா, கொத்தமல்லி, அப்புறம் இஞ்சி, எண்ணெய் இதெல்லாம் வாங்கலாம். சரி காய்கறி எதாவது ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் வாங்கலான்னு பார்த்தா அவங்க இன்றைக்கி மார்னிங் தான் ஓப்பன் பண்ணாங்களாம். ஸோ இருக்கிறத மட்டும் சிம்பிளாக வாங்கிட்டு வந்தாச்சு. அண்ட் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா குட்டி பப்பாவுக்கு கொஞ்சம் அஜீன குளறு மாதிரி அப்பப்போ இருக்கா, சாப்பிட்றது கொஞ்சம் ஒழுங்காக டைஜஷன் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஓமா வாட்டர் மட்டும் ஒரு பாட்டில் வந்து அடிஷ்னலாக வந்து வாங்கிட்டு வந்தோம். வரதுக்குள்ளே பயங்கரமாக மூச்சு வாங்குது, அதுவும் போகிறதெல்லாம் எதுவும் தெரியல, ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வரதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடுது. ஸோ எங்கள் பெரிய பாப்பா வந்து பார்த்திங்கன்னா நேத்திலேருந்து பானிபூரி செய்கிறேன் செய்கிறேன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க.
இன்றைக்கி தான் வந்து செய்ய போகிறாங்க. அதுக்கு தான் மெயினாக வந்து பொட்டேட்டோ வாங்கிட்டு வந்தது. பொட்டேட்டோவும் அவங்கக்கிட்ட வந்து கரெக்டாக கிராம் கணக்கில் கேட்டதுனால கரெக்டாக 10 ரூபாய்க்கு மட்டும்தான் போட்டாங்க. அவங்கக்கிட்ட ஸ்டாக்கும் அவ்வளோதான் இருந்து தான். ஸோ நாளைக்கு தான் வந்து பர்ச்சேஸே போவாங்களாம். அண்ட் குட்டி பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தேன். அண்டு இஞ்சி, பச்சை மிளகா, உருளைக்கிழங்கு வந்து பானிபூரி செய்கிறதுக்காக பாப்பா வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து குக்கிங் ஆயில் வந்து காலி ஆகிடுச்சு. அப்புறம் சர்ஃபாக்சல் மேட்டிக் வந்து வாஷிங் மிஷின் லிக்விட் வந்து காலி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குட்டி பாப்பாக்காக ஓமா வாட்டர். ஸோ இதெல்லாம் மட்டும்தான் வந்து பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தோம். இதுக்கெலாம் வேக வைக்கிறதுனா பெரிய விஷயமா. ஸோ பாப்பாவுக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மட்டும் ஜஸ்ட்டு வேக வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாமல் காலையிலேயே வந்து பச்சைப்பட்டாணி வந்து ஊற வச்சுட்டேன். ஸோ பச்சைப்பட்டாணியோட உருளைக்கிழங்கும் வந்து சேர்த்து வேக வச்சிட்டேன் அப்படின்னா வந்து அவங்களோட அடுத்த ப்ராசஸ்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ எப்படியா இருந்தாலும் பானிபூரி பொரிப்பாங்க. எண்ணெயும் நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு. அம்மா வேற என்னம்மா செய்வேன், வேற என்ன இது அதில் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேல்ல? ஓகே, அதில் இருக்கிறதே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க அவ்வளோதான். நாங்கள் பானிபூரி வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜ் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறோம். கம்மியாலாம் இல்லை, ஒரு கிட்டுக்குள்ள எவ்வளோ வருமோ அவ்வளோ பானிபூரி தான் கொடுத்துருப்பாங்க. போதாதா கண்ண, வீட்டில் செய்யற பானிபூரிக்கு இவ்வளோதாங்க கண்ணுமா. ரொம்ப கருக விட்டுறாத, அப்படியே லைட்டாக இது பண்ண உடனே அப்படியே பந்து மாதிரி அப்படியே உருட்டி உருட்டி எடுத்துரு. ஆ, எங்கள் பாப்பாவுக்கு இப்போ என்ன பிரச்சனைனா வந்து போன டைம் வந்து பூரி அதிகமாக இருந்துதான், இந்த டைம் வந்து கம்மியாக இருக்கான். மா அந்த பக்கத்தில் வந்து விசில் அடங்கட்டும் கண்ணு, அதுலேயே வந்து இந்த பச்சைப்பட்டாணியும் உருளைக்கிழங்கும் இருக்குது சரியா? அந்த இது விசில் அடங்கினதுக்கப்புறம் அதை உரிச்சிக்கலாம். ஆ, இடம் இல்லாமல் கச்சக்கா மச்சக்கான்னு வைக்கிறீங்க. ஆ, அழகாக அழகாக எடுத்திருக்காங்க பந்து மாதிரி போட்டு. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா பெரிய பாப்பா வந்து நாங்கள் வெளில போகும்போது பானிபூரி வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போலாம் நான் என்ன சொல்லுவேன்னா நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அதை அப்படியே அவங்க மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நாங்கள் சூப்பர் மார்க்கெட் போகும்போது எனக்கே தெரியாமல் அந்த பானிபூரி கிட்ட எடுத்து போட்டிருக்காங்க. அப்படி தானே பாப்பா? நம்ம எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தாலும் சரி, சீரியஸாக ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருந்தாலும் சரி, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லலாம் வந்து நம்ம குழந்தைங்கள பார்க்கும்போது நமக்கு சீரியஸாக ரியலாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ குஷி பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா பட் எழுந்துச்சோன்னே மைண்ட் வந்து கொஞ்சம் செட் ஆகலை. சரி, ஃப்ரீயாக வெளில கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு பாப்பா வந்து பெரிய பாப்பா என்ன சொன்னாங்க, நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அப்படியே வந்து சைடில் ஒரு கிளிப்ஸ் வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இனி பெரிய பாப்பா குட்டி பாப்பாவுக்கு போயிட்டு ஜட பின்னலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். இதுக்கே டைம் வந்து 7:15 மேலே ஆகுது. ஜட பின்னிக்கலாமா சாமி? சாப்பாடு ஊட்டி விடுவாம்மா உங்களுக்கு. இப்போ பானிபூரியில் போடுற அந்த மசாலா மாதிரி இருக்கும் இல்லையா, அது வந்து ரெடி ஆகிடுச்சு. பாப்பா இனி வந்து தான் அவங்க வந்து ரசம்ல வந்து எப்படி மிக்ஸ் பண்ணுவாங்கன்னா அந்த மிக்சர் அந்த டெக்ஸ்டர்லாம் பாப்பாவுக்கு தான் தெரியும், ஏன்னா நான் செஞ்சது கிடையாது. பூரியெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சுட்டு வச்சுட்டாங்க. பூரி வந்து பார்த்திங்கன்னா பொரிச்சாச்சு, மசாலா பொரிச்சாச்சு, டர்மரிண்ட் சட்னி வந்து போட்டாச்சு, மின்ட் வாட்டரும் ரெடி பண்ணியாச்சு. சூப்பராக இருக்கு எல்லாமே டேஸ்ட்டு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். குஷி பாப்பாவுக்கு சாப்பாடு வந்து ஊட்டி விட்டாச்சு. பாப்பா கையில் ஒரே ஒரு பானிபூரி மட்டும் கொடுத்துருக்கேன், ஏன்னா பானிபூரி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ எல்லாம் வந்து சாப்பிட்லாம் இல்லான்ட்டு அப்படியே ஒரே அப்படியே ஒரு இடத்துல அசம்பிள் ஆயாச்சு. சரி போடு புஜ்ஜு, போடுமா போடுமா. இப்போ எங்கள் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா பானிபூரியை உடச்சதில் மசாலா வச்சு ரசம் போட்டு கொடுக்க போகிறாங்க. ஆக்சுவலி இன்ன வரைக்கும் நான் ஒரு டைம் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணதே இல்லை. எங்கள் பாப்பா தான் இந்த மாதிரிலாம் எனக்கு வித்தியாசமாக எதாவது ட்ரை பண்ணி கொடுக்குறாங்க. அண்ணே நீ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. ஆ, அப்புறம் உங்கள் மம்மி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்கம்மா. ஆதானே ஆக்காட்டு ஆக்காட்டு. உன் வாயில் அவள் கரெக்டாக வைக்கணும் இல்லை புஜ்ஜு, அதனால தான். நல்லாயிருக்கா? ம் ம், அப்பா ரொம்ப கஷ்டப்படுற போல இருக்க. சூப்பரா அப்பா? ம், வா அதாவது வாயை திறந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அதனால் சைகையாலே காட்டிட்டாங்க எங்கள் தங்க பாப்பா. ஹலுவா இல்லை அண்ணா, பானிபூரி. நீ சாப்பிட்டுட்டு சொல்லிட்டீக்கா என் பொண்ணு செஞ்ச பானிபூரி. நல்லாயிருக்கா? நல்லா இருக்கு. அடுத்தது வந்து நான் டேஸ்ட் பண்ண போறேன்.
ஸோ எங்களோட டே வந்து இப்படி தான் வந்து போச்சு. இதோட வந்து பார்த்திங்கன்னா எங்களோட விலாகை வந்து நாங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அண்ட் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்ருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் டேக் கேர், டட்டா, பை பை. குட்டி பாப்பாவும் வந்துட்டாங்க. ஸோ அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். நீங்களும் பாய் சொல்லணுமா? ஓகே ஓகே.